நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமாக கொழுக்கட்டை வந்து நெய்வேத்தியம் பண்றோம். ஏன் இந்த கொழுக்கட்டை வந்து நெய்வேத்தியம் பண்றோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். விநாயகர் பெருமான் வந்து ஒரு நெய்வேத்திய பிரியர். அவ்வை பாட்டியே பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானா பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தாப்பா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, விநாயகர் பெருமானை துதித்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விநாயகர் பெருமானுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் எல்லாமே உணவுப் பொருளாக நான் உனக்கு தரேன், ஆனால் நீ எனக்கு விலை மதிக்க முடியாத சங்கத்தமிழை தான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விநாயகர் பெருமான்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போது விநாயகர் பெருமான் வந்து ஒரு நெய்வேத்திய பிரியர் அப்படின்றது இதிலே நமக்கு தெளிவாக தெரியுது. அதுபோக அருணகிரிநாதரும் விநாயகர் பெருமானை எப்படி வழிபடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கைத்தளம் நிறைய கனி அப்பமோடு அவள் பூரி அப்படின்னு சொல்லி தான் விநாயகர் பெருமானை என்ன பண்ணிட்டுருக்காங்க, வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ விநாயகர் பெருமானுக்கு அவள் பூரி பிடிக்குது, பால் பிடிக்குது, தேன் பிடிக்குது, பருப்பு பிடிக்குது, எல்லா உணவும் அவருக்கு பிடித்த ஒரு உணவுப் பொருளாகவே இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு நாம ஏன் கொழுக்கட்டையை மட்டும் பிரதானமாக நெய்வேத்தியம் பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்தி அதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுக்கட்டை வந்து மாவில் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள். மாவு பொருள் வந்து வெறும் மாவு வந்து எப்போதும் என்ன பண்ணாது, சுவையை தராது. இந்த மாவுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அச்சு வெள்ளம் பாகு இதெல்லாம் கலந்து ஒரு இனிப்பு சுவை தரக்கூடிய பொருளை உள்ளே வச்சு தான் இந்த கொழுக்கட்டையை தயார் பண்ணுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, அந்த பூரணம் வந்து விநாயகர் பெருமானையும் வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து நமது மனித உடலையும் குறிக்கிறது. வெறும் மாவாக இருக்கக்கூடிய மனிதன் வந்து எந்த ஒரு பயனையும் தரப்போகிறதில்லை, சுகத்தையும் சுவையோ தரப்போகிறதில்லை. எப்பொழுது அவனுள் பூரணமான விநாயகர் பெருமான் வந்து குடிக்கொள்கிறாரோ அப்பொழுது தான் வந்து என்ன பண்ண போகிறான்னா, அந்த மனிதனானவன் புனிதம் பெறுகிறான். அவன் வந்து மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரியும் ஒரு சுகமிக்க வாழ்க்கையாக புனிதமான ஒரு வாழ்வியலை வாழப்போகிறோம் அப்படின்ற தத்துவத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த கொழுக்கட்டையை வந்து நெய் வைத்தியம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.